வாரி சுருட்டிய வர்தாப்புயலின் சீற்றத்தால் வேரோடு முறிந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களோடு இணைந்து காவல்துறையினரும் பொதுமக்களும் ஈடுபட்ட காட்சிகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னையை புரட்டி போட்ட வர்தா புயலின் தாக்கம் தற்பொழுது கடுமையாக இருக்கும் சூழலில் சென்னையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேருடன் சாய்ந்து போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கரண்ட் இல்ல சார். ராத்திரில இருந்து மெழுகுவத்திக்கா கடை கடையே ஆலையிறோம், அதுவே கிடைக்கல, பால் கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, ஒரே இருட்டா இருக்கு. பசங்கள்லாம் மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அப்படியே உக்காண்டிருக்கோம் சார். ராத்திரிலாம் சுத்தமா எதுவுமே இல்லை, ரொம்ப அவஸ்தப்படுறோம். பால் கிடைக்கல, ஒரு பால் வாங்க கடைங்க கூட கிடையாது, கையில காசு கிடையாது. குழந்தைங்கள வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டான். நேத்துல இருந்து வெளியும் வர முடியல. வெளியே வந்தாலும் அந்த காத்து மழையில இருக்கிற மரங்கள்லாம் சாஞ்சு வெளியே போறதுக்கே எங்களால முடியல. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 60 பேர் இந்த மரவெட்டுற வேலையில் மட்டுமே ஈடுபட்டு இருக்காங்க. பார்க் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளின் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சார்பாக இங்கு தற்பொழுது துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்டது வரவழைக்கப்பட்டு தற்பொழுது அதற்கான பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. ஒரு வண்டி கூட நவரல, பஸ்லாம் ரவுண்ட் ஆண்டு போச்சு, பைக் போகிறதுக்கு வழி இல்லை, டூ வீலர் எந்த வண்டியும் போகல, அங்கங்கே ஸ்டாப் பண்ணி இறங்கி போயிட்டாங்க. ஒரு மரம் நேரத்துலேருந்து எடுக்கல, இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இயற்கையின் சீற்றங்கிறது மனிதனால் கட்டுப்படுத்தவே முடியாது. சீற்றத்தோடு நாம் வந்து அதை சமாளிக்க தான் பார்க்கணும். இந்த சமாளிப்பினுடைய மீட்பு பணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நடக்கிறது பார்த்தா வார் ஃபுட்டிங்கில் தான் நடக்குது.
தற்பொழுதுவெளியில்இருக்கக்கூடியமாநகராட்சி மற்றும் நகராட்சி பேராட்சி சேர்ந்த ஏராளமானோர் சென்னைக்கு முகாமிட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் இப்பணியை துவங்கியிருக்கிறார்கள் குறைந்தது 7 முதல் 8 நாட்கள் வரை இந்த பணிகள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒளிப்பதிவாளர் குமரகுருவுடன் ஸ்டாலின் நவநீத கிருஷ்ணன் நியூஸ் 18 தமிழ்நாடு